நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் ஒரு வடநாட்டைச் சேர்ந்த அன்பர் பெரியவருடைய காலடி மண்ணுக்காக எப்படிப்பட்ட பிரயாசையை எல்லாம் மேற்கொண்டார், அதற்கு பிறகு அவருக்கு அது எப்படி கிடைத்தது என்கின்ற அந்த ரசமான சம்பவத்தை பார்த்தோம். அவர் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு வெள்ளி கிண்ணத்திலே போட்டு வைத்து கொண்டார். ரொம்ப பெரிய விஷயம் அது. நாம் இதைப்போல் செய்யலாம். மிகச்சிறந்த உதாரணம், நான் என்கின்ற அகந்தை நம்மை விட்டு போயிடும். பெரியவர் போல் சந்நியாசியினுடைய பாத மணலைத்தான் என்றில்லை, நம் பள்ளி ஆசிரியருடைய காலடி மண்ணை கூட நாம் எடுத்து வைத்துக்கொண்டு நம்முடைய நன்றியை காட்டலாம். நாம் யாரை மிகப்பெரிய குருவாக நினைக்கின்றோமோ அவருடைய பாத சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் எடுத்து வைத்துக்கொண்டு பூஜை அறையில் வைத்து வணக்கம் செய்யலாம். நம்முடைய மூதாதையர்கள் அணிந்திருந்த செருப்பெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் பழசு என்று சொல்லி தூக்கி போட்டு விடக்கூடாது, அதை பத்திரமாக எடுத்து வைத்து பாதுகாக்கலாம். இவைகளெல்லாம் நமக்குள்ளே நான் என்கின்ற அகந்தையை விலக்கி நமக்குள்ளே அன்பு, கருணை, பாசம், பக்தி இவைகளையெல்லாம் வளர்ப்பதற்கு தூண்டுதலாக இருக்கும். இது ஒரு மிக உயர்ந்த மனோபாவம். சரியான கோணத்தில் இதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்றைய நாகரிக வாழ்க்கை இதை கேலிக்குரிய ஒன்றாக காட்டிவிடும். ஒரு முட்டாள்தனமான செயல் போலவும் நம்மை நாம் நினைக்கும்படி செய்துவிடும். ரொம்ப கவனமாக இதை புரிந்து கொண்டு செயல் வேண்டும். இப்பொழுது அந்த வடநாட்டு அன்பரிடம் வெள்ளிக்கிண்ணத்திலே அந்த மண் இருக்கிறது. அது எப்பொழுது அவருக்கு எப்படி பயன்பட்டது தெரியுமா? ஜோதி வெங்கடாச்சலம் என்று முன்னாள் காங்கிரஸ் மந்திரிசபையில் இருந்த அமைச்சர், பின்னர் கேரள மாநிலத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டு அங்கே அந்த பொறுப்பில் இருந்த பொழுது அவருடைய உதவியாளர் பைபாஸ் சிகிச்சை அதற்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அறுவை சிகிச்சை செய்யணும், பைபாஸ் சிகிச்சை, ஹிருதயத்தில் பல இடங்களில் அடைப்பு. இந்த வடநாட்டு அன்பருக்கும் அவருக்கும் ரொம்ப நெருங்கின நட்பு. அந்த உதவியாளர் மிகச்சிறப்பாக குறிப்பறிந்து செயல்படுகின்றவர், கடமையை கண்ணும் கருத்துமாக செய்கின்றவர். அதனால் அவரை எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த அன்பர் இருக்கிறாரே, இவருக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப இக்கட்டு. எது வேண்டுமானால் நடக்கலாம் என்று டாக்டர்கள் சொன்னதாக கேள்விப்பட்டவர் ஒரு காரியம்தான் செய்தார். இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று படுத்த படுக்கையாக இருக்கின்ற அவரை பார்த்து இந்த மண்ணிலிருந்து சில கொஞ்சம் போல எடுத்து அவருடைய மார்பிலை நன்றாக தேய்த்து விட்டு பிரார்த்தனை செய்து கொண்டார். யார்கிட்டையும் எதையும் சொல்லலை. அதற்கு பிறகு மருந்து மிகப்பெரிய நிலையில் மந்திரம் போட்டது போல் என்று சொல்வார்களே, அதுபோல அவர் குணப்பாடடைந்தார். இந்த இடத்துல இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் எந்த வகையில் சாத்தியம்? அறிவுக்கு பொருத்தமாக இல்லையே, இப்படி செய்ய முடியும்னு சொன்னால் இந்த நாட்டில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு இதை போல் சிகிச்சை நடக்கிறது, அவர்களுக்கெல்லாம் எதற்கு அறுவை சிகிச்சை, எதற்கு மாத்திரை மருந்து, இதே போல் மண்ணை தேய்ச்சி விட்டுலாமே. இப்படி நம்முடைய பகுத்தறிவு இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்படும் பொழுதோ சிந்திக்கும் பொழுதோ கேள்விகளை எழுப்பும். ஆனால் இதில் ஒன்றும் பெரிய மாயமோ மந்திரமோ இல்லை, இதுவும் ஒரு வகை விஞ்ஞானம்தான். இவர் மிக ஆழமாக தன்னுடைய குருவை நம்பினார். அவருடைய பாத சம்பந்தத்திற்கும் எல்லா நிலையிலும் நம்மை காப்பாற்றும் சக்தி உண்டு என்று கருதினார். அதன் பொருட்டு தன்னுடைய விருப்பப்படி பிரார்த்தனைப்படி அவருடைய மார்பகத்திலே தடவினார். நாம் எப்பொழுதுமே 9 கோள்களால் நிர்வகிக்கப்படுகிறோம். இதை இந்த 2 கண்களை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கி புரிந்து கொள்ள முடியும்.
எப்படி காற்றை கண்ணால் பார்க்க முடியாதோ அது போன்ற ஒரு விஷயம்தான் இதுவும். அப்படி 9 கோள்களால் நாம் நிர்வகிக்கப்படும் பொழுது இதை போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கும் ஒரு கோள் தான் காரணம். ஒரு நல்ல கோள் சம்பந்தப்பட்டவருடைய ஆத்மாவை குருநாதரோடு சம்பந்தப்படுத்தி விடுகிறது. அந்த குருநாதர் என்பவர் மிக உயர்ந்த சன்னியாசி. உப்பு புளி காரம் இவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு புலன்களை அடக்கி வாழுகின்றவர். அதனால் கோள்கள் அவர்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. கோள்கள் நம்மை ஆட்டி வைப்பதற்கு கூட நாம் உண்ணுகின்ற உணவு தான் பிரதான காரணம். எப்படிப்பட்ட உணவு உண்ணுகிறோம் என்பதை பொறுத்து அதற்கேற்ப கோள்கள் நம்மை ஆட்டி வைக்கும். அதற்கேற்ப நாம் சிந்திப்போம், அதற்கேற்ப முடிவெடுப்போம். நமக்கே தெரியாது எதன் பொருட்டு நாம் இப்படியெல்லாம் இயங்குகிறோம் சிந்திக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. நாம் நம்மையே அறியாதவர்கள், போகின்ற போக்கில் போகின்றவர்கள். உடம்புக்கும் மனசுக்கும் வலி இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று சின்ன அளவிலே புரிந்து கொண்டு மிகச் சுயநலமாய் அதற்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். வாழ்வென்பது எதற்கு, இந்த உலகம் எதற்கு, இதில் நான் எங்கிருக்கிறேன், ஏன் இந்த மண்ணிற்கு வந்தேன், ஏன் இன்னாருக்கு தாய் இந்த தாய் தகப்பனுக்கு மகனாக மகளாக பிறந்தேன் என்று நாம் நம்மை பற்றி கேட்டுக்கொள்வதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அப்படி யாரெல்லாம் கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விடையெல்லாம் கிடைக்கும். இங்கே குருவினுடைய ஆசீர்வாதம் இந்த அன்பர் வடிவத்திலே அவருடைய பாத சம்பந்தமாக வந்துவிட்டது. எப்பொழுது இவருக்கு பெரியவருடைய ஆசீர்வாதம், குருவினுடைய துணை இருக்கிறது என்று தெரிந்து விட்டதோ நோய் அடங்க தொடங்கிவிட்டது. ஏன்னா நோய் என்பது கூட ஒரு கர்மம் தான், கர்மவினை தான், அதன் காரணமாக வருகின்ற ஒரு உற்பாதம் தான். ஒரு தராசுக்கு 2 தட்டு, அதில் ஒரு பக்கம் பொருளை போடுகிறோம், இன்னொரு பக்கம் இடைக்கல்லை போடுகிறோம். இடைக்கல்லுக்கு ஏற்ப பொருளை போடுகிறோம். அதிகமாக போடும் பொழுது ஒரு கல் உயர்ந்து ஒரு கல் தாழ்வது, ஒரு தட்டு உயர்ந்து ஒரு தட்டு தாழ்வது என்பது ரொம்ப சகஜம். அதுபோல் இங்கே பாவ வினை, துன்ப வினை ஒரு புறம் இருக்கும் பொழுது புண்ணிய வினை இந்த பக்கம் அதிகமாக விழவும் இந்த தட்டு மேலேறி விடுகிறது, இது கீழ் வந்து விடுகிறது. இப்படித்தான் இந்த விஷயம் இயங்குகிறது. குருநாதருடைய ஆசைகள் மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்களுடைய ஆசைகள், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அனைவருடைய ஆசைகளும் இப்படித்தான் செயல்படுகிறது. இதை ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவருடைய காலடி மண் நம்மை எவ்வாறெல்லாம் சிந்திக்க வைத்து, எப்படியெல்லாம் பேச வைத்திருக்கிறது, எப்படியெல்லாம் நுட்பமாக பார்க்க வைத்திருக்கிறது இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.